இன்று டாக்டர் ஆப்பாஜே அப்துல் கலாம் பற்றி உரையாட்டப் போகிறேன். டாக்டர் ஆப்பாஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931 அக்டோபர் 15 நாள் அவுல்பக் ஜெயின் அலாவுதீன் மரைக்காயர் அவர்களுக்கும் திருமதி ஆஷி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் வறுமையான பின்னணியிலிருந்து வந்தவரானதால் இளம் வயதிலேயே தன் குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக செய்தித்தாள் விநியோகத்தில் ஈடுபட்டார். அவர் தனது பள்ளி பருவத்தில் பிரகாசமான மாணவனாகவும் கற்பதில் திடமானாகவும் கணக்கு பாடத்திற்காக பல மணி நேரம் செலவழிப்பவராகவும் இருந்தார். பின்னர் அவர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள புனித ஜோசப் என்னும் கல்லூரியில் சேர்ந்து 1954 இயற்பியலில் பட்டம் பெற்றார். அவர் 1955 சென்னையில் உள்ள எம்ஐடி கல்லூரியில் சேர்ந்து விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்றார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவர் விஞ்ஞானியாக பணியாற்றினார். 1998 இந்தியா இரண்டாவது முறையாக நடத்திய அணு ஆயுத பரிசோதனையின் போது அவர் தொழில்நுட்ப ரீதியாக முக்கிய பங்காற்றினார். அவரது முயற்சியால் இந்தியா பிருத்திவி அக்னி போன்ற ஏவுகணைகளை தன் சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரித்து வல்லரசுகளுக்கு இணையாக உயர்ந்தது. திரு கலாம் அவர்கள் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 முதல் 2007 வரை பணியாற்றினார். அவர் குடியரசுத் தலைவர் ஆன பிறகும் எளிமையாகவே வாழ்ந்தார். அவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா என்னும் விருதினை பெற்றிருந்தார். அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் அவர் பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றினார். மாணவர்களை சந்தித்திடும் போதெல்லாம் அடிக்கடி கனவு காணுங்கள் என்று கூறுவார். அவருடைய இந்தியா 2020 என்ற புத்தகத்தில் இந்தியா அறிவியலில் வல்லரசாகவும் வளர்ந்த நாடாகவும் மாறக்கூடிய திட்டத்தை அறிவித்திருந்தார். பின்னர் அவர் 2015 ஜூலை 27 நாள் இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தின் தலைநகரமான ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றும் போது மயங்கி விழுந்து காலமானார். அவருடைய நல்லடக்கம் ராமேஸ்வரத்தில் முழு இராணுவ மரியாதையுடன் நடத்தப்பட்டது. அவருடைய பிறந்த தினமே உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. நன்றி.